பளிச்சுன்னு தெரியற விஷயம் என்னங்க? யார் பாபத்துவமா இருக்கிறா? லக்னாதிபதி பாபத்துவமா இருக்கிறார். சரி, இல்ல ஓரளவுக்கு ஆன்சர் கிட்ட வந்துட்டீங்க. ஆ சரி, சரி, நானே ரிசல்ட்டை சொல்லிடுறேன். நீங்கள் வந்து ரிசல்ட்டு சொன்னதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா அது வந்து இன்னொரு அம்மா 5 வயசில் இறந்துட்டாங்க. 5 வயதில் தாய் மரணம். அம்மா இறந்ததுலேருந்து அப்பா தலைமறைவாக இருக்கிறார், அதாவது விட்டுட்டு போயிட்டார். தாத்தா பாட்டி வளர்க்குறாங்க, என்ன காரணமாக இருக்கும்? செவ்வாசனியை இங்கே தான் கொண்டு வரணும். சூரியன் முழுக்க செவ்வாசனியோட சேர்ந்துட்டார், நீச புதனோடையும் சேர்ந்துட்டார். அவர் சுபத்துவமாக இல்லை. ஒரு நீச கிரகத்தோடு சேரும்போது அவர் பாபத்துவமாவார். 3 பாபகிரகம். இங்கே புதன் பாபர் தானே, தனித்த புதன் தான் சுபர். பாபர்களுடன் சேர்ந்த புதன் அதிகமான பாபர். பாபர்களுடன் சேர்ந்த புதன் அதிகமான பாபர் இல்லையா? அப்போ இங்கே என்ன நடக்குது? ஆமாம், அப்புறம் வருவோம். பதில் சொல்லுங்க. இருங்க 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 இருங்க, ஓட வேண்டாம். சந்திரன் நவம்சத்தில் தான் ஆட்சியாக இருக்கிறார், என்ன நடக்கும்? ஆஹா ஆஹா, கரெக்டாக பதில் சொல்லிடணும். கேட்டவர் யார் தயவுசெய்து எந்திரிச்சுங்க. சந்திரன் நவம்சத்தில் ஆட்சியாக இருக்கிறார், என்ன நடக்கும் சொல்லுங்க. கேள்வி கேட்க தெரியுதுல, பதில் சொல்லுங்க. ஆ, எந்திரி சொல்லுங்க. ஆ, பின்னாடி பாருங்க, பதில் வருது பாருங்க. தாய் கிடைப்பால், அற்புதமான பதில். என்னங்க நீங்க, தாய் கிடைப்பால், பின்னாடி வருது பாருங்க, கன்னு மாதிரி பதில். அதானங்க உண்மை. 5 வயசுல அம்மா இறந்துட்டான்னு சொல்றோம், அப்ப 2 தாய் கிடைச்சிருப்பால்ல. பலன் நீங்க சொல்லணும். யார் சொன்னது? அடுத்த பலன் சொல்லுங்க. எந்திரிச்சு நில்லுங்க, எந்திரிங்க. ஆ சரி, பலன் சொல்லிட்டே வாங்க. அவர் தாய் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அடுத்து தந்தை நோயல், வேறு யாரும் சொல்ல விரும்பலையா? ஏன் ரிஸ்க் எடுக்க மாட்டேன்றீங்க? அவருக்கு கைதட்டுங்க.